கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் கண்மணி. இது என்னுடைய பேரன். பேரனுடைய பெயர் டேனியல் அஜய். நாங்கள் கொரட்டூரில் இருந்து வர்றோம். என் பேரன் வந்து கொரட்டூரில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பிளஸ் ஒன் படிக்கிறான். ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் திறந்தாங்க. ஆனால் அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அவன் போகவே இல்லை. அதுக்கப்புறம் போனான். போயிட்டு முதல்ல சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்னு எடுத்தான். அப்புறம் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டான். திருப்பி காமர்ஸ் குரூப் எடுக்கிறேன்னு எடுத்தான். அதுவும் கஷ்டமாக இருக்குது, நான் போகல, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலை, இந்த ஸ்கூலை மாற்றுங்க அப்படின்னா, ஸ்கூலெல்லாம் இப்போ மாற்ற முடியாது, இந்த ஒரு வருஷம் இங்கே படி, அடுத்த வருஷம் மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவன் நிறையா நாள் லீவ் போட்டான். ஜூலை 2ஆம் தேதி அவங்க அப்பா அவனை பைக்கில் கூட்டிக்கிட்டு போனாங்க. முன்னால் அவங்க தம்பி உட்காந்துருந்தான், பின்னாலே இவன் உட்காந்துருந்தான். ஸ்கூலில் போய் தம்பி இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்த்தா இவன் இல்லை, பேகை போட்டுட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான். திருப்பி அவங்க சுற்றி கித்தி தேடி கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப அழுதான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைடா ஐயா கூப்பிட்டு ஜெபிக்கலாம், கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஐயாவை வந்து புதன்கிழமை 24ஆம் தேதி வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபித்தோம். அவன் ஐயா ஜெபிச்சுட்டு போன அன்னைக்கு சாயங்காலமே நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ புதன்கிழமை ஜெபிச்சாங்க, வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அந்த ஜெபிச்ச ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எந்தும் மகி உண்டாவதாக. தலைப்பு: எச்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே உங்கள் மத்திலே ஆவியான பேசுவாராக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் 7 கண்டத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தீர்க்காசம் கொடுத்து எந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வித்து ஜெபிக்கிறேன். இங்கே அப்போஸ் நடவடிக்கையிலே 16ஆம் அதிகாரம் 22-31 வரையிலும் எச்சரிக்கப்படுகிற பற்றி ஆவியான அழி வைத்திருக்கிறான். அப்பொழுது தனங்கள் கூட்டம் கூடி அவளுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொல்லி அவளை அநேக அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி திரைக்காலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஒளி தீது நிமித்தம் அநேக அடி அடிக்கப்பட்டார்கள். அவளை சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாக காக்கும்படி கட்டளையிட்டதே ஏதன் தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். திறத்தாலையில் தொழுவ மரத்தில் கத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் இவரு துதித்து ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். ஜெபிக்கிறதையும் துதிக்கிறதையும் பாடுகிறதையும் ஆர்ப்பரிக்கிறதையும் இங்கே சிறைச்சாலையில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடு. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு சடுதியிலே திரைச்சாலை அத்வாரங்கள் அசைபடியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளாக உண்டது. இந்த தொலைக்காட்சி பார்க்கும்போது திரைச்சாலையிலே கீழாகவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். உடனே அங்கே இருந்தது திரைச்சாலை அசைந்தது, கதவுகள் எல்லாம் தாண்டி திறந்தது, கத்துகளும் அவிழ்க்கப்பட்டது. அப்போ இந்த தொலைக்காட்சி உலகம் முழுவது 7 கண் பார்க்குற ஒவ்வொருக்கும் எத்தனைப்பட்ட ஒரு சிறை இருப்பு இருந்தாலும், திரைச்சாலை இருந்தாலும், ஆண்டவராக இயேசுக்கு அந்த சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறார். திறக்கிற மட்டும் இல்லை, கத்துகளை அறுக்கிறார். எப்படி? தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுனால, துதிக்கிறதுனால, பாடுகிறதுனால அவர்
சிறைச்சாலை அதுபோல் கடந்து போகுது. கத்திகள் அவிழ்க்கப்படுகிறது. அது எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் ஆவியானவர் கட்டுகள் அவிழ்க்கிறார், அவித்து எறுகிறார். அப்படிதான் பசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே, தீலாவுடைய வாழ்க்கையிலே எத்தனை கட்டுக்கடி இருந்தாலும் கற்று அவிழ்க்கப்பட்டது. அதே போல் இந்த தொலைக்காட்சி பார்க்கறது ஏதோ எத்தனை விதமான வியாதி கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், ஆசுவாத கட்டுகள், படிப்புக்குள்ள தடைக்கட்டுகள், திருமண தடைக்கட்டுகள், குழந்தைப்புற தடைக்கட்டுகள், மனம் திரும்பாத படிவுள்ள கட்டுகள், எந்த கட்டாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கட்டுகள்லாம் ஏற்றுக்கிட்டு நாம் அறுத்தறிந்து இன்றே நீங்கள் எந்த கட்டுகள் இருந்தாலும் அறுத்து போடும்படியாக தான் ஆவியான இடைப்பெற்று கொண்டிருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கத்துகின்றவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். அப்போது திறச்சாலையில் உள்ள பவுலு சீலாவும் காணவில்லை என்று சொல்லி தன் ஆத்மாவை அழிக்க திறச்சாலைக்காரன் முயற்சி செய்தது வேதம் சொல்கிறது. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கருதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார்கள். அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் தீலாக்கும் முன்பாக விழுந்து என்னென்றால் திரைக்காலக்காரன் பவுலுக்கும் தீலாக்கும் விழுந்தான். அப்படி ஆவியானவர் பலத்த கிரிகளை நடத்தியதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. அவர்களை வெளியே வந்து அழைத்து வந்து ஆண்டவன் மாறே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதுக்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரசிக்கப்படுவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள். சிறைச்சாலைக்காரன் என்றால் கேட்டான், அந்த ரசிப்பை ஏற்றுக்கொண்டான். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசித்தால் போதும், ரட்சிப்பு வளரும். அந்த ரட்சிப்பை குறித்து தான் இன்று உங்கள் மத்தியிலே தொலைக்காட்சியிலே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார். இவ்வளவு ஏழு கண்ணத்திலிருந்தும் தொலைக்காட்சி பார்க்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை எரிவோ இருந்தாலும், எத்தனை தடை இருந்தாலும், எத்தனை கட்டு இருந்தாலும், காத்தறி ஆவியான ஊரவ கரவ சங்கரவாதி கரவச்சியம் அக்னி இறங்குது, அபிஷேகம் இறங்குது, நன்மையும் கிருபையும் தொடரும்படி உங்களை எல்லோரும் ரட்சிக்க ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறார். ரட்சிப்பு இன்னைக்கு வந்துக்கிட்டே வந்தாச்சு. ஒரு மேலும் ஆவியான அசைப்படுகிறார். அதை பற்றி, என் மகனே நீ ரட்சிப்பு ஏற்றுக்கொள், என் மகளை ரசிக்கப்படுவதற்கு படமாக கொடுக்கணும், பொருளாக ஒன்று கொடுக்க வேண்டாம். இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொள்வதற்கு உன்னை அர்ப்பணி ஒப்பு கொடு. எந்த ரட்சிப்புனுக்கு வந்தாச்சு. அநேகர்கள் கர்த்தர் ஒப்பு கொடுத்து மனம் திருமணம் கர்த்தர் காட்டுகிறார். ஒன்று நிறைய பேர் இயேசுவை நான் சொந்தமாக ஏற்றுக்கொண்டேன் சொல்கிறார்கள். அப்படி ஆவியான பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார், ரட்சிப்பு வந்தாச்சு. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களுக்காக, ஏழு கண்டத்தில் பார்த்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே பேசுவாராக, ஆவியானவரே பேசுவாராக, எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்திருக்கிறேன். எந்த விக்கிரகம் உங்களுக்கு இருந்தாலும் அது போயிடும். ஆலயங்களுக்கு போகிறத விட கொஞ்ச நாள் எந்த ஆலயத்துக்கு போக மாட்டார்கள், சபைக்கு பொருள் முன்னால் போக மாட்டார்கள். கதவு அநேக இடங்கள் பூட்டி கிடக்குது, திறக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே கர்த்தர் காட்டுகிறார். உங்களை பாதுகாக்கணும், உங்களை தாங்கணும், உங்களை சுமக்கணும், ஏந்தணும். இயேசு ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படுகிறது. ஒரு வியாதி வாய்க்குள்ளே இருக்கும்,
ஆறு மாதமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதியை பார்த்து கவலைப்படுகிறார்கள். ஏத்தல் யாருக்கு வாய்க்குள்ள வியாதி இருக்கோ அது தேவனுடைய கரம் தொடுகிறது. தொட்டவுடன் அந்த வியாதி கலந்து போயிடுச்சு. உறவ கரமாக சங்கரமதி கருத்தியா ஒரு கரை உடைய வயிற்றுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கு. கரை அந்த கரை கழுவணும்னா சாதாரண கழுவ முடியாது. கிறிஸ்துவின் ரத்தந்தான் ஒரு வயிற்றுக்கு பாய்ந்து அந்த கரை கழுவ முடியுமே தவிர யாரை ஒருவரும் கழுவ முடியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதை கத்தர் காட்டுகிறார். ஒரு நன்மை கிருபையும் தொடர்பதாக எல்லா சுவாத்தியம் ஆண்டவராக இயேசு நாமத்திலே கொடுத்து வழி நடத்திருக்கிறார். வேலைக்கு புகழ் கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, தொழிற்சே கஷ்டம் இருக்கு. அதனால் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறேன். என் மகனை கேள் ஒரு அற்புதங்கள் செய்து பாதுகாத்து கொண்டேன். மூன்று காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவனமாக கேட்டுக்கள். உலகத்திலே உபத்திரம் உண்டு, திறன்கோள் அலப்படு. தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவன் இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, அவன் மறித்து போகணும்னு சொல்லி ஆவியான் சொல்கிறா, நீ மறித்து போய் சித்தம் இல்லை, மறிக்கவும் கூடாது, இந்த உலகத்தை இருக்கணும். அதனால தான் உன்னை இந்த ஆலையிலே ஆவியானை பேசுகிறார். ஆத்மாவை அழிப்பது தேவ சித்தம் இல்லை. ஆத்மா அழிக்கப்படக்கூடாது, ஆத்மா ரசிக்கப்படணும். உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன், நீ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய் அற்பத்தை காண்பாய். மூக்குக்குள்ளே ஒருவருக்கு ஒரு பலவீனம் இருக்கு. மூக்குக்குள்ளே வலது பக்கமாக இடது பக்கம் வலது பக்கம் எதனால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏத்துக்கத்துடைய கரம் அந்த மூக்கை தொட்டு யாருக்கு மூக்குக்குள்ளே வலது பக்கம் எந்த கஷ்டம் இருக்கோ தெளிவாக அதை கற்று நீக்கிட்டார். ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் என்றால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு, அதை யாரும் கவனிப்பார் இல்லை. கத்த இப்போ ஒரு தூதனை கொண்டு யார் ஒரு பிள்ளை கவனிக்காமல் இருக்கிறாங்களோ கத்தரே தூது அனுப்பி பாதுகாக்கிறார், கவனிக்கிறார். எல்லோருக்கும் நற்செய்தியை சொல்லி உங்களை ஆசிரியக்கிற கத்தர் வந்திருக்கிறார். எல்லா நன்மையும் பெற்று சந்தோஷமார்கள். வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிறவர் இந்த வருஷத்தில் எந்தெந்த நன்மையை எதிர்பார்க்கிறீர்களோ கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அக்கறி இறங்கிவிட்டது, அபிஷேகம் இறங்கிவிட்டது. அடுத்து வரும் காலங்கள் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளுங்கள். கதவுடைய கிருபையும் கதவுடைய இறக்கமும் எந்தும் உண்டு. ஒரு தூர இடத்துக்கு போனவர்கள், ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு போனவர்கள்லாம் சீக்கிரம் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை கத்தர் காட்டுகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை சுமக்கிறார். எல்லா ஆசுவாத்தையும் கற்று சந்தோஷமாக இருங்கள். கத்தருடைய நாமும் மகிமாட பகுதி. அக்கினி இறங்கிவிட்டது, அபிஷேகம் இறங்கிவிட்டது. ஒரு தலையில் ஒருக்கு கத்தம் இருக்க கொஞ்சம் ஆக்களாக ஒரு வியாதி இருக்கு. அதனால் ஒரு தலையை தூக்கி நடக்க முடியல. இப்போ யாருக்கு தலையில் வியாதி இருக்கோ கொஞ்சம் நாட்களாக அதில் ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. அந்த வியாதி இப்போதே கடந்து போகிறது. அல்லது உள்ளவனுக்காகிலும் அல்லது அற்றவனுக்காகிலும் உதவி செய்ய லேசான காரியம். கத்ததாமை உங்களை நடத்தி செல்வாராக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உற்சாகமாக தொலைக்காட்சி ஊழியத்தில் காணிக்கை அனுப்பி வையுங்கள். கத்தர் ஆசை பாராக. 51 அதிசய பிறக்கா திபையிட்டலே அதிகால ஜபம் காலை 5-10 மணி தனித்தனியாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் சனிக்கிழமை பசுத்த வாசக்குழு காலை 10:30 எல்லா சனிக்கிழமையும் நடக்கிறது. அது எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த பிசாசுக்கரியாக இருந்தாலும் மாந்திரிக்கரிய பிரித்து எல்லாவற்றையும் கற்று நீக்கி போட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் கொடுக்கிறார். எல்லோரையும் அழைக்கிறோம் வந்து ஆசுவாதி கற்று. இது ஒரு சபை ஊழியம் கிடையாது, விடுதலை ஊழியம். யாவரையும் அழைக்கிறோம்,
பேத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அற்புதம் செய்கிறார், செய்துவிட்டார். இந்த ஊழியத்துக்காக விசேஷமாக ஒவ்வொருவரும் கட்சி எங்கெங்கிருந்து பார்க்க ஊக்கமாக ஜெபிங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம், ஜெபிங்கள். கத்துவரை கரம் தொடர்ந்து நடத்தும். அப்படியாக உங்களை தனித்தனியாக ஆசிர்வதிக்கிறோம். கத்தராமை ஆசை பரக. அன்பானவர்களே, அம்பத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை பரிசுத்த உபவாச ஜபம் கூடுகை நடக்கிறது. உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ் கந்தசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.